ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எம்இ சில்லி. நான் ஷாலினி. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சன்னா மசாலா, சப்பாத்தி, பூரி, நான், பராத்தா, தோசைக்கு கூட செம்ம காம்போவாக இருக்கும் இது. வாங்க டக்குன்னு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த சன்னா மசாலா செய்யறதுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலையும் செய்யலாம், பட் அதில் விட கருப்பு கொண்டக்கடலையில் தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கப் கொண்டக்கடலையை நான் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். மார்னிங் வந்து அதை ஒரு 5 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த மசாலா செய்கிறப்ப உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், அதோடய ஷேப்பும் அப்படியே இருக்குது, ஆனால் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பட்டர் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், 1 இன்ச் அளவு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் அது தட்டி ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1 எடுத்து அதை நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 தக்காளியை அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாவே போதும். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1-2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணி, இந்த மாதிரி நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணுற தண்ணி லைட்டாக வார்ம் வாட்டராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பட் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பச்சை தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கொண்டக்கடலை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் இப்போ ஆட் பண்ணி இந்த மசாலாஸ் மட்டும் கொஞ்சம் குக் ஆக விட்டுடலாம். ஒரு 5-10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து ரா ஸ்மெல் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இந்த குக் பண்ண கொண்டக்கடலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு லிட் போட்டு வச்சுருங்க. இப்போ தான் அந்த மசாலாஸ் வந்து கொண்டக்கடலையோடு நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். இந்த மசாலா ரெடி ஆகிற கேப்பில் நம்ம வந்து பூரி செஞ்சிடலாம். நீங்கள் வந்து சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டாவுக்கு கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் இந்த கேப்பில் நீங்கள் வந்து செஞ்சு வச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலையில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். நான் வந்து டேஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தனால இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறப்பயே நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் வந்து நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன் இதில். ஸோ உங்களுக்கு அந்த டேங்கினஸ் இருக்கும் லைட்டாக, உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் லெமன் ஆட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் தக்காளி வேணும்னாலும் குறைச்சிக்கலாம். இப்போ நான் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெந்தயக்கீரை இருக்கும் இல்லையா, அது ட்ரைட் ஆனது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் டச்சாக நான் வந்து 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நெய்க்கு பதில் பட்டர் வேணும்ல ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே வேணாம், நீங்கள் ரொம்ப வெயிட் கான்சியஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணாமையும் செய்யலாம். பட் இதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட், நம்மளோட சன்னா மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நான் பூரியோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து சப்பாத்தி இல்லைன்னா தோசை அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எம்இ சில்லி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.